யோகமும் ஞானமும் அலைவரிசைக்கு அன்பர்களை வரவேற்கிறோம். அன்பர்களே, ஒரு அன்பு வேண்டுகோள். இதுவரைக்கும் நமது அலைவரிசையில் நிறைய அன்பர்கள் இணைந்து கொண்டு நமது காணொளிகளை கண்டு வருகிறீர்கள். இன்னும் நமது நட்பு வட்டத்தில் இணைந்து கொள்ளாத 72% அன்பர்கள் நமது காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமது நட்பு வட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு இணைந்து கொள்ளும்போது நாம் கொடுக்கக்கூடிய காணொளியை இன்னும் சிறப்பானதொரு உத்வேகத்துடன் தர முடியும். மேலும் நீங்கள் பார்க்கும் காணொளியை லைக் செய்து தெரியப்படுத்தவும். விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது மட்டுமே பாவச் செயலாகும். அதே போன்று விழிப்புணர்வுடன் இருப்பது மட்டுமே புண்ணிய செயலாகும். விழிப்புணர்வு இல்லாமல் செய்ய முடியாத எதுவும் புண்ணிய செயல் அல்ல. விழிப்புணர்வுடன் செய்யக்கூடியவை மட்டுமே புண்ணிய செயல்களாகும். நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் உங்களால் கொலை செய்ய முடியாது, உங்களால் வன்முறையாக இருக்க முடியாது, உங்களால் கற்பழிக்கவோ திருடவோ கொடுமைப்படுத்தவோ முடியாது. அங்கே விழிப்புணர்வு இருந்தால் இவையெல்லாம் சாத்தியம் அற்றவை. விழிப்புணர்வு இல்லாத நிலை நிலவும் போதுதான், விழிப்புணர்வு அற்ற இருளில்தான் எல்லா வகையான எதிரிகளும் உங்களுக்குள் நுழைகிறார்கள். வீட்டில் விளக்குகள் எரிந்தால் திருடர்கள் அதை தவிர்த்து விடுவார்கள். மேலும் காவல்காரன் விழித்திருக்கும் போது திருடர்கள் முயற்சி செய்து கூட பார்க்க மாட்டார்கள் என்று புத்தர் கூறுகிறார். மேலும் மக்கள் நடனமாடிக்கொண்டும் வீட்டுக்குள் பேசிக்கொண்டும் வீட்டில் எல்லோரும் இன்னும் தூங்காமல் இருந்தால் அதன் பிறகு திருடர்கள் உள்ளே நுழைவதற்கான சாத்தியங்கள் இருக்காது. அல்லது திருடர்கள் அதை பற்றி நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். இதே கதைதான் உங்களுக்கும். நீங்கள் எந்த ஒரு விளக்கும் இல்லாத வீடு போல் இருக்கிறீர்கள். மனிதனின் சாதாரண நிலை என்பது இயந்திரத்தனமாக செயல்புரிவதாக உள்ளது. மனித இயந்திரங்கள் பெயரளவில் மட்டுமே மனிதனாக உள்ளது. இல்லையெனில் நீங்கள் ஒரு பயிற்சி பெற்ற திறமையான இயந்திரம். மேலும் நீங்கள் எதை செய்தாலும் அது தவறாகத்தான் இருக்கப் போகிறது. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், நான் நீங்கள் எதை செய்தாலும் என்று கூறுகிறேன். அதாவது, நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் உங்களது புண்ணிய செயல்களும் உங்களது புண்ணிய செயல்களாக இருக்காது. நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி புண்ணியவராக இருக்க முடியும்? உங்களது புண்ணிய செயலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அதிக அளவிலான ஆணவம் இருக்கும். அது கண்டிப்பாக இருந்தே தீரும். நீங்கள் அதிக முயற்சி செய்து மிகவும் கடினமாக உழைத்து பயிற்சி பெற்று வளர்த்து கொண்ட உங்களது புனிதத்தனங்கள் எல்லாமும் கூட ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஏனெனில் அது உங்களிடம் எளிமையை கொண்டு வராது. மேலும் அது உங்களிடம் பணிவை கொண்டு வராது. உங்களது ஆணவம் மறைந்து போகும்போது மட்டுமே நிகழ்கின்ற அந்த மாபெரும் தெய்வீக அனுபவத்தையும் கொண்டு வராது. ஒரு புனித துறவியாக நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஆனாலும் கூட மற்றவர்கள் எந்த அளவுக்கு ஏழைகளோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுக்குள் நாற்றம் அடிக்கின்ற உங்களுக்குள் ஓர் அர்த்தமற்ற வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து வருவீர்கள். அது வாழ்க்கை ஆகாது. அது வெறுமனே செடி போல் வளர்வது. உங்களது பாவ செயல்களும் பாவங்களாகவே இருக்கும். உங்களது புண்ணிய செயல்களும் பாவங்களாகவே இருக்கும். உங்களது தீய ஒழுக்கம் தீய ஒழுக்கமாகத்தான் இருக்கும். அதே சமயம் உங்களது நல்ல ஒழுக்கமும் கூட தீய ஒழுக்கமாகத்தான் இருக்கும். நான் உங்களுக்கு நல் ஒழுக்கத்தை போதிக்கவில்லை. மேலும் நான் புண்ணிய செயல்களையும் போதிக்கவில்லை. ஏனெனில் உங்களிடம் விழிப்புணர்வு இல்லாத போது அவைகள் எல்லாம் வெறும் பாசாங்குகள் என்றும்
போலித்தனமானவை என்றும் நான் அறிவேன். அவைகள் உங்களை போலியானவர் ஆக்கிவிடும். அவைகள் உங்களை விடுதலை அடைய செய்யாது. அவைகளால் உங்களை விடுதலை அடைய செய்ய முடியாது. அதற்கு மாறாக அவைகள் உங்களை சிறைப்பிடித்துவிடும். ஒரே ஒரு விஷயம் மட்டுமே போதுமானது. விழிப்புணர்வு ஒன்றுதான் எல்லாவற்றையும் திறக்கும் திறவுகோள். அது இயற்கையில் உள்ள எல்லா பூட்டுகளையும் திறக்கும். விழிப்புணர்வு என்றால் நீங்கள் நொடிக்கு நொடி உஷாராக உங்களை குறித்த தன் உணர்வுடன், மேலும் உங்களை சுற்றிலும் அந்த நொடிக்கு நொடி என்ன நடக்கிறதோ அதற்கு மறுதளிப்புடன், தன் உணர்வுடன் இருப்பது என்றுதான் அர்த்தம். அப்போது நீங்கள் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி போன்று இருப்பீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் பிரதிபலிப்பீர்கள். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு முழுமையாக பிரதிபலிப்பதால் அப்போது அதிலிருந்து எந்த ஒரு செயல் பிறந்தாலும் அது மிகச் சரியானதாகவே இருக்கும். ஏனெனில் அது அந்த நொடிக்கு பொருந்தியதாக இருக்கும். அது இயற்கையோடு ஒத்துசேர்ந்து போகும். அந்த செயல் உண்மையில் உங்களுக்குள் எழுவது இல்லை. அந்த செயலை செய்பவர் நீங்கள் அல்ல. அது அப்போதுள்ள சூழல், நீங்கள் மற்றும் எல்லாம் சேர்ந்த ஒரு முழு சந்தர்ப்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த முழுமையில் இருந்துதான் அந்த செயல் பிறக்கும். அது உங்களது செயல் ஆகாது. அந்த செயலை எந்த விதத்தில் செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களது முடிவு அல்ல. அது உங்களது எண்ணம் அல்ல. அது உங்களது குணநலன் அல்ல. அதை செய்வது நீங்கள் அல்ல. அது நிகழ்வதற்கு நீங்கள் அனுமதி மட்டுமே அளிக்கிறீர்கள். அது நிகழ்வதற்கு நீங்கள் அனுமதி மட்டுமே அளிக்கிறீர்கள். விழிப்புணர்வு ஒன்றுதான் உங்களது அறிவை அனுபவம் ஆக்குகிறது. உங்களது தன்னுணர்வை நொடிக்கு நொடி வாழச் செய்கிறது. வாழ்த்துக்களும் நன்றிகளும்.